பட்டுப்புடவை பாலிஸ் ட்ரை பண்ணுவோமா? ஆமாங்க, இந்த மாதிரி ஒரிஜினல் பட்டு சாரி உங்க வீட்லயும் இருக்கும், அதை எப்படி ஷைனிங் அப்படியே மெயின்டைன் பண்ற டிப்பு தாங்க சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருக்க பியூர் காஞ்சிபுரம் பட்டு சாரியோட கோடு பியூர் 0043 தோகை டாட் இன் நம்மளோட வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு, விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. வாங்க என்ன டிப்புன்றத பாத்துரலாம். ட்ரை கிளீன் பண்ணி எப்படி பாலிஷ் பண்றன்ற டிப்பு தாங்க சொல்ல வந்திருக்கேன். இந்த டிப்ப ரொம்ப கவனமாவும் கரெக்டாவும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேவையான பொருள் நம்மளுக்கு வந்து ஒயிட் பெட்ரோல் 2 liters வேணும். நீங்க வாங்கும் போது ஒயிட் பெட்ரோலான்னு நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஒரு சாரிக்கான மெஷர். அளவான ஒரு சின்ன பேஷன் எடுத்துக்கோங்க, அதுல இந்த 2 liters பெட்ரோல் நீங்க ஊத்திட்டு எந்த சாரி நீங்க வாஷ் பண்ண போறீங்களோ அந்த சாரி சிங்கிள் ஷேடா இருந்தா அந்த பெட்ரோல்ல ஃபுல்லாவே டிப் பண்ற மாதிரி துணி நல்லா நீங்க பரட்டி பரட்டி நீங்க அதுல வந்து டிப் பண்ணணும். எங்க அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல நல்லா நீங்க கசக்கி விட்டு அதுல மட்டுமே நீங்க வாஷ் பண்ணணும். எதுக்காகவும் இந்த ஷாம்பு மத்தபடி தண்ணி எதுவுமே நீங்க ஊத்தக்கூடாது. இந்த மாதிரி நீங்க உள்ளேயே வந்து நல்லா கசக்கி அழுக்கு படுற இடத்துல எல்லாமே நீங்க பண்ணிக்கோங்க. இதுவே டபுள் ஷேடா இருக்கு அப்படின்னா உங்களோட பார்டர் ரெண்டு சைடுமே லப்பர் பேண்ட் பண்ணி இதுல எது டார்க் ஷேடோ அதை ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி டிப் பண்ணி நல்லா அந்த பெட்ரோல் வந்து ஃபுல்லாவே உங்களோட சாரில வந்து முங்குற அளவுக்கு உள்ளேயே நீங்க கசக்கி கசக்கி அந்த அழுக்கு எல்லாமே நீங்க எடுத்துடணும். இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ண இந்த ஒயிட் பெட்ரோலை நீங்க ப்ராப்பரா தான் டிஸ்போஸ் பண்ணணும். உங்களோட சிங்க்ல டேப் வாட்டர் ஓபன் பண்ணி நீங்க அதை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிருங்க. நீங்க இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டை சின்ன குழந்தைங்க டக்குன்னு தீ பத்தக்கூடிய எந்த ஒரு பொருளுமே பக்கத்துல இருக்கக்கூடாது. இன்னொன்னு, நான் சொன்ன இந்த மெத்தட் வந்து ட்ரை கிளீனிங் பண்றவங்க அட்வைஸ் படி தான் சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்ல ட்ரையர்ல போட்டு நீங்க நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பெட்ரோலோட ஸ்மெல் நல்லா போற வரைக்குமே சூரிய ஒளி டைரக்டா படாத இடத்துல ஒரு 2 days நல்லா உலர்த்தணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பாலிஷ்க்கே கொண்டு போறோம். பாலிஷ் பண்றதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க தேவையா இருக்கும். நம்ம ஃபெபிகால் இருக்குல்லையா, அது வாங்கிக்கோங்க. ஒரு 1 liter தண்ணியில 50 grams ஃபெபிகால நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரை எல்லா ஷாப்லயுமே கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்க சாரிக்கு தகுந்த மாதிரி நீங்க குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சாரி ஃபுல்லாத்துக்குமே நல்லா நீங்க ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ரீம் மைனிங்ல அயன் பண்ணி ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க சில்க் சாரி ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும் போது என்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ்லயும் ஷைனிங்லயும் இருந்துச்சோ அது அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்க தோகை டிசைனர் ஸ்டுடியோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.